ஹாய் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் ஓ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்லி வ்ளாக் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி மண்டே, நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபர்னிச்சர் வாங்கலான்னு இருக்கேன். என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்க்காக நான் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வெளியே போய் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் பார்க்கலான்னு இருக்கேன். அப்படி அங்கே கிடைக்கலன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். அண்ட் என் ஃப்ரெண்டு கூட வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நாங்கள் எங்கேயாவது சில்லாக சாப்பிட்டுட்டு சும்மா ஈவினிங் சாப்பிட்டுட்டு வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இன்னைக்கு பண்ண எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு என்னோடய ஹேண்ட்மேட் பிஸ்னஸில். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃப்ரீபி மாதிரி பேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 பர்ச்சேஸஸ்க்கு மட்டும் ஃப்ரீபி மாதிரி ஏதாவது வந்து கூட மேக் பண்ணி பேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சென்னையிலேருந்து கொஞ்சம் திங் வந்து எங்கள் அம்மா வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு, அதையும் காட்டுறேன். அண்ட் நேற்று வந்து நான் டிமார்ட் போயிருந்தேன். ஸோ நான் அந்த கிளிப்பை ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிமார்ட்டில் நான் என்னென்ன க்யூட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன்றதும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷமாக எல்லாமே. நான் ஏன் இது சந்தோஷத்தில் வாங்கினா, லாஸ்ட் டைம் போனப்போ நான் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ஆன்லைனை விட. ஸோ பட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், இருந்தாலும் கேல்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக வாங்கிட்டேன்னா, நான் சப்போஸ் இது ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து அப்படியே அதை அதிக குவான்டிட்டியில் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் போட்டு பல்காக வாங்கி நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் திஸ் ஒன். இது வந்து ஜிகே பியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில், இந்த ஷாப் பற்றின ரிவ்யூ கூட என்னோடய யூடியூப்பில் பழைய வீடியோஸில் இருக்கும். அந்த ஷாப்பில் தான் இந்த ரேசர் வாங்கினேன். இந்த ரேசர் வந்து இது காய் அப்படின்ற ஒரு பிராண்டு, காயின்ற பிராண்டு, வியட்நமீஸ் பிராண்டு. இது கண்டிப்பாக வந்துட்டு மினிஸோ அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பிராண்ட் ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒன்று வேணும்னு நான் வாங்க சொன்னேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ரிங் மாதிரி, ரிங்குக்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல். ஸோ இதுவும் அங்கேருந்து தான் வாங்கினது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஃப்ளவர்ஸ், ஸோ ப்ரிட்டி, இது செம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் எப்படி கிடைக்கும்னு தெரியல, பட் இது அங்கே இருந்தது அதனால் வாங்க சொன்னேன். சப்போஸ் இது பல்க், நான் இதில் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஏதாவது நல்லா ஒர்க் அவுட் ஆகி குவாலிட்டி நல்லா இருக்குன்னா மேபி பல்காக கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி இது வந்துட்டு சேல் பண்ணுவேன். அண்ட் இந்த வயர்ஸ், இந்த வந்துட்டு இந்த கொஞ்சம் திக்கான வயர்ஸு, இது எல்லாமே 30-40 அந்த ரேஞ்சில் தான். சிலது வந்து 60-70 இருக்கும், மோஸ்ட்டாக எல்லாமே 30-40 ரேஞ்ச் தான். ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வயரு இது, இது இது வாங்குவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த லாப்ஸ்டர் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மோஸ்ட்லி வந்து கம்மி குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஹையர் குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா மேபி சீப்பராக இருக்கும். ஸோ கம்மி குவான்டிட்டி வாங்குறதுனால நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் இந்த லாப்ஸ்டர் கிளிப்ஸ்ன்னு வாங்குவேன், இந்த கீச்சன் கிளைம்ஸ் வாங்குறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மேக்னெட் பட்டன்ஸ்ன்னு வாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வந்து காப்பர் கலரில் வாங்கியிருக்கேன், ஆனால் கலர் அவ்வளோவா நல்லா இல்லை, காப்பர்னு போட்டிருக்கு, ப்ரான்ஸ் மாதிரி இருக்குது கலரு, ஒரு மாதிரி ரஸ்டிக் ப்ரான்ஸ் மாதிரி இருக்குது, ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா பழைய ஸ்டாக் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சா, பார்த்தா அது இங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ தெரியல, நான் ஏதாவது காப்பர் லாப்ஸ்டர் ரிங் வாங்கி ஏதாவது பண்ணாதான் அது யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஈவில் ஐ வாங்கினேன். இந்த ஈவில் ஐ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆன்லைனில் இது சீப்பாக கிடைக்குது, கொஞ்சம் அதிகமாக வாங்கினா. நான் ஆக்சுவலி இது வாங்கியிருக்கக்கூடாது, ஏன்னா ஈவில் ஐ வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது, நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நான் வாங்குறது, நான் வாங்கினது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வேஸ்ட், நான் ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த கீ செயினோட ரிங் மட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹேண்ட்மேட் க்ரோஷே பண்ணுறேன், செல் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸ் தேவையில்லை, வெறும் ரிங் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு சென்னையிலேருந்து அம்மா வாங்கி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சென்னை போனப்போ சந்தோஷம் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இருக்கும், மார்பிள் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து நான் சந்தோஷத்தில் வாங்கினேன். இந்த பீட்ஸ் நிறைய பீட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், பட் இந்த பீட் ஸ்பெசிஃபிக்காக வந்து சந்தோஷத்தில் வாங்கினது. இந்த பீடும் சந்தோஷத்தில் வாங்கினதா, இந்த ரெட் கலரு, ஒரு மாதிரி டார்க் ரெட் கலர். அது இல்லாமல் இந்த பீட்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு சந்தோஷத்தில் வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே வந்து ஒயிட் கலரில் வந்து மேலே ரெட் வரும், எல்லாமே எல்லோ பிங்க்கு ரெட்டு ப்ளூ டார்க் ப்ளூ லைட் ப்ளூ. ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே நான் வந்து சந்தோஷில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பேக்ஸில் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூடவே வந்து சந்தோஷில் வாங்கினது தான் இது எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஐட்டம்ஸ் அண்ட் இது லாட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி சந்தோஷத்தில். இதெல்லாமே கொஞ்சம் கம்மி, நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சீப்பாக இருக்கும். இது சந்தோஷ் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சந்தோஷம், பட் மெயின் சந்தோஷம் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து பெங்களூரில் இருக்க டிமார்ட் போயிருந்தேன். நான் வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குனா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். ஆல்சோ டேபிளும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் வந்து எனக்கு குவாலிட்டி வந்து நேரில் பார்த்ததுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகம் இருந்ததுனால நான் ஆஃப்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். அது டெலிவரி ஆன பிறகு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பெங்களூரில். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ இந்த பாக்ஸுமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. ரொம்ப நல்ல பெரிய பாக்ஸ் அண்ட் கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய யான்ஸெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கலான்னு வாங்கினேன். இதை விட ப்ரிட்டியான பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருந்தது, பட் என்னென்ன எல்லாத்துலையுமே குட்டி 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 ஹோல்ஸ் மாதிரி டிசைன் வரல, அது இருந்தது. ஸோ தட் டஸ்ட் எல்லாம் உள்ளே போயிடும்ன்றதுக்காக தான். இது வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இல்லை, அதை விட இதை விட ப்ரிட்டியான பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இது வாங்கிட்டேன். ஸோ இந்த டாப் தான் வாங்கியிருந்தேன், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99லேருந்தே ஸ்டார்டிங் க்ளோதிங் எல்லாமே. குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியல, பட் ஆனால் இது தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி குவாலிட்டி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி இருந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து மோஸ்ட்டாக வந்து கடையில் பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் சைஸ் இருக்கவே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் சைஸஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு பார்த்து பிக் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பெப்ளம் டாப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெப்ளம் டாப் இது. ஸோ இது வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி லவுஞ்ச் பேண்ட்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நார்மல் பேண்ட்ஸ். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பனியன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் லைக் மெட்டீரியலும் செம்ம சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக வருது இல்லை, டெக்ஸ்சர் வந்து ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் டெக்ஸ்சர், ஆனால் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 99 தான் இந்த பேண்ட்டு. அண்ட் இந்த டாப் வந்துட்டு 199. அண்ட் இந்த பேண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம நார்மல் என்ன சொல்கிறது டைட்ஸ் ஃபிட்டு, லெகிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபிட்டு இது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலரில் சும்மா வீட்டில் போடுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது இல்லாமல் நான் வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு என்ன வாங்கினேன்னா இந்த க்யூட் மக் வாங்கினேன். இதை நான் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறேனா இல்லைன்னா நான் ஆக்சுவலாக டீ காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேனா தெரில. இது குடிக்கிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் ப்ரைஸிங் எவ்வளோ தெரியுமா, அது ஜஸ்ட் 59. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த வேஸ் வாங்கினேன். கலர்ஸ் எல்லாம் செம்ம பின்ட்ரெஸ்டி கலர்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த வேஸ் வந்து பிளாஸ்டிக் தான், வெரி லைட் வெயிட், கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 89 ருபீஸ் இது. ஸோ இந்த வேஸ் வாங்கினேன்.
அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த டவல்ஸ் வாங்கினேன். இந்த டவல்ஸ் நான் எதுக்காக வாங்கினேன், இது வந்து மைக்ரோஃபைபர் டவல், ஐயா மைக்ரோஃபைபர் டவல்ஸ். இது ஐ திங்க் யா 80 ருபீஸ் 79 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது மெயினாக வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்துச்சு பூ போட்டது, ப்ளஸ் என்னோடய ப்ராடக்டெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வேணும். ஸோ இது வெல்வெட்டி டெக்ஸ்சரில் இது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலர் மெயினாக இந்த ஒரு கலருக்காக தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ட்ராப்லாம் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நான் குட்டி குட்டி ப்ராடக்ட்டுக்கு நான் அவ்வளோ பெருசாக வாங்கணும் அவசியம் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி பார்த்தேன். இது ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவாக தோணுச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பென் ஹோல்டர் மாதிரி. இதில் என்ன விஷயம்னா இன்னொன்று ஃபோன் வைக்கலாம் இங்கே, அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த இங்கே வந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பென்சில் ஹோல்டர் யூஸ் பண்ணலாம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இது. இது வந்து 60 ருபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. இது ஆக்சுவலி வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை நான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆகும், பனி ஹியர்ஸோடு வருது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியாக எடுக்கக்கூடிய குட்டி குட்டி ஐட்டம்ஸு, என்னோடய பீட்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பீட்ஸ் பண்ண முடியாது, பட் லைக் என்னென்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை மூணு கம்பார்ட்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது, பார்க்க குட்டியாக இருந்தாலும். அண்ட் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் ஹூக்ஸ் எடுத்தேன். இது வந்து மேஜிக் ட்ரேஸ்லெஸ் ஹூக்ஸ், 3 kg ஹோல்ட் பண்ணுமா, 60 ருபீஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. இதில் வந்து 4 ஹூக்ஸ் வருது. ஸோ இது நான் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும்னு சொல்லி இது வாங்கினேன், தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இது செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளாஸ்வேர், நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, குக்கிங்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இது. இது ஒரு மாதிரி இந்த மேப்பிள் லீவ்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ட்ரே மாதிரி. ஸோ என்னோடய ஜுவல்லரி ஆர் நான் வந்து ஷூட் பண்ணும் போது ப்ராடக்ட் வச்சு நான் ஷூட் பண்ணலாம். ஸோ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் வந்து கிச்சன் வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மெயினாக வாங்கினது என்னோடய டெஸ்க்காக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 தான், 150 தான். செம்ம பெட்டியால். அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் கேமராவில் தெரியுதா பிக் பண்ணதான் தெரியல, ஆனால் சன்லைட் படும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரடிசன்ட், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பர்பிள் அப்புறம் ஒரு ரெட்டு அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு ரெயின்போ இரடிசன்ட் மாதிரி இந்த ஓரம் ஃபுல்லாகவே இருக்குது. அது செம்ம ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சைட்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன், இதுவும் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது ஒரு பெரிய சைஸும் இருந்தது, கிளியர் கிளாஸு. இது வந்து ஒரு மாதிரி பிளாக் கிளாஸு, உங்களுக்கு க்ரீனில் தெரியுது, பட் இது வந்து ஆக்சுவலி பிளாக் கலர் கிளாஸ். நேரில் பார்த்தா பிளாக் தான் இருக்கும். அண்ட் இது கோல்டன் கலர் ஹேண்டிலில் வந்துட்டு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதுலேயே பெரிய சைஸ் இருந்துச்சு, பட் என்னோடய டேபிள் நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த சைஸ் வந்து மேலே வைக்கிறதுக்கு பத்துமா என்னன்னு தெரியல, உள்ளே தான் வைக்கணும். ஸோ இவ்வளோ ப்ரிட்டியாக வாங்கிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு மனசு வராது, அதனால நான் குட்டி சைஸே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99. அண்ட் இது வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிலையன்ஸ் மார்ட்டில் வாங்கினேன். இது வந்து இந்த குட்டியான ஒரு செராமிக் பவுல் மாதிரி, இது வந்து 20 ருபீஸ். இது நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா, நான் பீட்ஸ் சாம்லாம் பண்ணும் போது ஒர்க் பண்ணக்கூடிய பீட்ஸை மட்டும் இதில் போட்டுட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ நான் இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் இதை பீட்ஸ் சாம்ஸ் எல்லாம் இதை செல் பண்ணலை, ஜஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் இதில் போட்டுட்டு நான் தேவைன்றப்போ எடுத்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த க்ளூ ட்ராப்ஸ் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கூட, இந்த சின்ன சின்ன லைட்ஸ் இருக்குல்ல சீரியல் லைட்ஸ் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் க்ளூ ட்ராப்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, நிறைய க்ளூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து லைக் மேலே வந்து கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு பின்னாடி சைடில் ரிமூவ் பண்ணோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். மற்ற டபுள் டேப்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிமூவ் ஆகாது, ரிமூவ் ஆனாலும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து ஒரு ஸ்டெயின் மாதிரி வந்துடும், அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாகிடும். அதனால தான் நான் க்ளூ ட்ராப்ஸ் ப்ரிஃபர் பண்ணிடுது. ஸோ அவ்வளோதான் நான் வந்துட்டு சந்தோஷ் சென்னையில் வந்து வாங்கி கொரியர் பண்ணது. அண்ட் வந்துட்டு டிமார்ட் அண்ட் ரிலையன்ஸ் மார்ட் இந்த ரெண்டு பிளேசஸ்லேயும் வாங்கினேன். அண்ட் டிமார்ட்டில் இன்னும் நிறைய ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட்
எனக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி அந்த டெஸ்க் பண்ணணுன்ற ஒரு தாட் இல்லை, கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கலான்றதுக்காக தான். எது இதெல்லாம் வந்து வித்தின் 150க்குள்ளே கிடைக்குதோ அதெல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா 200-250லாம் போனால் செம்ம ப்ரிட்டி ப்ரிட்டியாக ஸ்டோரேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்துட்டு ஒரு போ மாதிரி, போ கிளிப் மாதிரி வந்துட்டு ஃப்ரீபிக்கு வந்துட்டு பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. இட்ஸ் இது வந்து ஒரு மாதிரி ஸ்பின்னர் மாதிரி. இது நீங்கள் வந்து ஃபோன் சாமாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கீச்சைனும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவல் ஐ பேட்டர்னில் நான் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்தா தெரியும். அண்ட் ஈவில் ஐ பீட் வந்து ஒன்று போட்டிருக்கேன், அண்ட் நார்மலாக பேர்ல் பீட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க கீச்சைன் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கீச்சைனை யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து கீச்சைன் அட்டாச் பண்ணி தட்டோமான்னு கேட்டேன். அவங்க கீச்சைன் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து கீச்சைன் அட்டாச் பண்ணி நான் வந்து என்னோடய ஃப்ரீபி ப்ராடக்ட் போ மாதிரி பண்ணிவிட்டு, போ பண்ணுறதா இல்லை வேறு என்ன பண்ணுறதான்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து மொத்தமாக வந்து கொரியர் பண்ண போகிறேன். இப்போ வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். ஸோ எனக்கு டேபிள் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த டேபிளை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ரூம்ஸில் இருக்க யானெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே செட் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய அமேசானில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றத போடுறேன். கைஸ் ஐம் ஸோ எக்ஸைட்டட். நான் ஆர்டர் பண்ண மாதிரியே டேபிள் வந்துடுச்சு. ஆக்சுவலி லைட் கலரில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு ஆக்சுவலாக அவங்க பண்ணது என்னென்னா, எனக்கு நிறைய கவுண்டர் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டேன் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பெரிய கவுண்டர் ஸ்பேஸ் இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வைக்கிறோன்னா அது நல்லா ஒட்டி வைக்க முடியாது, இவ்வளோ கேப் இருக்கும். பட் பரவாயில்ல, எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய கவுண்டர் ஸ்பேஸ் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லாமல் இருக்குது பாருங்கள் எல்லாமே. அண்ட் இதில் நான் வந்து கொஞ்சம் ஜான்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த யான் எல்லாமே இருக்குது, ப்ளஸ் இது இல்லாமல் இங்கே எல்லாம் யான் வச்சுருக்கேன். இதுலேருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ப்ளூ கலரில் ப்ளூ யான்ஸ், பிங்க் கலரில் பிங்க் யான்ஸ், ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு அண்ட் ரெட் அந்த மாதிரி யான்ஸ் எல்லாம் மூணுத்தையும் அடுக்கி இது தனியாக பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் போட்டு அது மேலே வச்சுட போகிறேன். மிஸ் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன், அடுக்கிட்டேன். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பிங்க்ஸ், பர்பிள்ஸ், ரெட்ஸ், பர்கண்டி அந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ், எல்லோஸ், ப்ரௌன்ஸ், பெய்ஜ் கலரு அதெல்லாம் வச்சுருக்கேன். உள்ளே நிறைய இருக்குது. ஸோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளூஸ், எல்லா ப்ளூஸும் க்ரீன்ஸும் வச்சுருக்கேன். ஸோ ப்ளூஸ் அண்ட் க்ரீன்ஸ். இதுக்கு மேலே யான் வாங்கினா இதுக்குள்ளெல்லாம் ஃபிட்டே ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா டிமார்ட்லேருந்து, அதில் வந்து நான் வந்து செல் பண்ண போகிற ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கவர் போட்டு லோட் பண்ணலான்னு நினச்சேன், பட் அப்படியே லோட் பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாமே எல்லாமே யான்ஸ் தான், ஒன்று ஒன்று ஒட்டினா ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் நான் அப்படியே எல்லாமே லோட் பண்ணிட்டேன். லைக் நசுங்காத மாதிரி, ஷேப் மாறாத மாதிரி நான் பக்காவாக அடுக்கியிருக்கேன், அடுக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ இது வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இதில் தான் நான் வந்து அந்த பல்கியை வந்து அடுக்க போகிறேன். ஹாய், ஸ்டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் மேலே நான் ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ புதுசாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு நான் ஆர்கனைஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வ்ளாக்ஸ் இல்லைனா ஷாப்பிங் வீடியோஸ், பியூட்டி வீடியோஸ் பார்க்குறோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.